சரியா புரியுது புரியுது ஓகே ஓகே நன்றி 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 இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்ததுக்கு நன்றி நெக்ஸ்ட் மோகன் பிரசாந்த் அவங்க ஐயாட்ட பேச வரறாங்க அட்மிட் பண்றேன் மோகன் பிரசாந்த் நீங்க முடிஞ்ச வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க சரிங்கய்யா அது ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா ஐயா நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஐயா பேசுறேன் சரியா சார் ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா என்னன்னா கொஞ்சம் மூஞ்சில கொஞ்சம் ஃபேஸ்ல லைட் போட்டுங்க தெரியுது ஆனா ஒண்ணும் தெரியல ஜஸ்ட் லைட் இங்க பின்னாடி லைட் இருக்கு கொஞ்சம் முன்னாடி பண்ணுங்க ஜஸ்ட் கொஞ்சம் டான் பண்ணி பாருங்க கொஞ்சம் டான் பண்ணி பாருங்க கேமராவை முடியுமா இல்லையா பண்ற ஒண்ணு தெரிய மாட்டேங்குது சரி சரி ஓகே கேரி ஆன் கேரி ஆன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எனக்கு என்ன சந்தேகம்னா ஐயா இப்ப வந்துட்டு அகமெது புறமெதுன்னு தெளிவா தெரியுதுங்க ஐயா இருந்தாலும் சில நேரங்கள்ல இப்ப ஒரு எடுத்துக்காட்டு வந்து இப்ப ஒரு அஸ்ட்ராலஜில வந்துட்டு ஒரு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க சொல்றது எல்லாமே ஒரு புற செயல்களை பத்தி தான் இப்ப புறத்துல வந்து உங்களுக்கு இது நடக்காது இல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகாது ஏதோ ஒண்ணு அவங்க வந்து நெகட்டிவா சொல்லிடுறாங்கன்னு வச்சுங்கய்யா ஆனா எனக்கு வந்து அந்த புறத்துல வந்து அது நடக்கணும் அது நடந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல நான் இருக்கிறேன் ஆனா அவங்க சொல்ற விஷயம் அதுக்கு எதிர்மறையா இருக்கும்போது என் மனசுல வந்து அதுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்ப நான் வந்துட்டு அந்த ஆனா அந்த புற செயலை நான் கண்டிப்பா செஞ்சாகணுங்கிற சமயத்துல நான் புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் செய்யறையா ஆனா சில சில நேரங்கள்ல அந்த சொன்ன விஷயங்கள் வந்து அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒண்ணு இங்க வந்து கொஞ்சம் டவுன் ஆகும்போது ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மள அறியாம வந்துருதுங்க புறத்துல வந்து செயல்ல நான் வந்து முழுமையா கான்சென்ட்ரேட்டடா செயல்பட்டாலும் கூட சில நேரங்கள்ல அந்த அந்த ஒரு எண்ணங்கள் வந்து நம்மள அறியாம வந்துருதுயா ஏன்னா எப்படி அதை ஓவர் கம் பண்றது இல்ல இது வந்து நீங்க புறத்துல நீங்க செயலை எதிர்பார்க்கத்தான் நல்லா தான் நடக்கணும்னுட்டு எதிர்பார்க்கத்தான் செய்வோம் நல்லா நடக்கணும்னு எதிர்பார்க்கும் பொழுது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ கிடைக்காம போயிருமோன்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணமே வந்து உங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும் பாத்தீங்களா அப்ப அது உங்களை பாதிக்கத்தானே செய்யும் ஏன்னா நீங்க வந்து நான் நடக்கும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நல்ல ரீசன் நல்ல விதமான ரியாக்ஷனை ஏற்படுத்தும் நடக்காம போயிருமோ மோசமான நடந்துருமோன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா பயத்தை தானே கிரியேட் பண்ணும் அதனால இப்ப இதுல சொல்ல போனான்னு சொன்னா இப்ப புறத்துக்கு வந்து நீங்க நல்லா நடக்கிறது தான் கரெக்ட் புறத்துல வந்து தப்பா நடக்கிறத விட நல்லா நடக்கிறது தான் கரெக்ட் பட் இருந்தாலும் கூட நாம தேவையில்லாம நம்ம இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைக்கும் பொழுது மனசுல வந்து ஒரு பதட்டம் வந்துருது இப்போ உண்மையிலேயே ஒரு நீங்க ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு உண்மையிலேயே நீங்க ஒரு பிரச்சனை சந்திச்சீங்கன்னு சொன்னா அப்போ மனசு வந்து அமைதியா இருந்தான்னா அந்த பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது இப்போ மனசுல வந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டாதான் நீங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா இப்போ அப்படி கிடையாது இப்போ நீங்க வந்து என்னைக்கோ நடக்கிற பத்தி இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இது மாதிரி தேவையில்லாம நீங்க மனசை உழைய வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதனால எந்த லாபமே இல்லாது உண்மையிலேயே நீங்க அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு நீங்க எதையாவது செய்யணும்னா உங்களுக்கு மனசுல ஒரு பதட்டம் இருந்தா கூட நீங்க அந்த பதட்டத்தை கூட உதவிகரமா பயன்படுத்தி நீங்க செயலுக்கு எடுத்துக்கலாம் மற்றபடி ஒரு காரணமும் இல்லாம சும்மா மனப்பதட்டத்தோட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப இங்க இதுல நீங்க என்ன சொல்லி சொன்னா இந்த மனப்பதட்டம் நீங்க இந்த நினைப்பு நினைக்கிறதுனால மனப்பதட்டம் ஏற்படுது அது எல்லாரும் யார் நினைச்சாலும் அப்படிதான் வரும் அதனால அந்த மனப்பதட்டம்ங்கிறது கூட இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க இந்த மனப்பதட்டம் இல்லாதபடி நீங்க அதை நினைக்கணும்னுட்டுலாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல மனப்பதட்டம் இல்லாம இருக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்ல இப்படி நினைச்சா மனப்பதட்டம் ஏற்படத்தான் செய்யும்னு சொல்லி அதுவும் அதனுடைய இயற்கை தான் நீங்க அதை மனப்பூர்வமா புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த எண்ணம் வர வர அந்த மாதிரி மனப்பதட்டம் வரதுதான் செய்யும் அதனால தேவையில்லாம எண்ணங்கள் எல்லாம் நீங்க எண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எது தேவையோ அந்த எண்ணத்தை மட்டும் எண்ணுங்க நீங்க என்ன பண்ணணுமோ அதை நினைச்சீங்கன்னு சொன்னா அது பண்ண வேண்டியதுக்கு வரும்பொழுது பதட்டம் வந்தாலும் கூட உதவிக்கு தான் வருது அப்ப நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு தேவையுமே இல்லாம நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் போட்டு எண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க சரிங்க புறத்துக்கு அந்த செயலுக்கு தேவையான எண்ணங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் மற்ற எண்ணங்களை வந்துட்டு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை வந்தா வந்துட்டு போதும் நம்ம மாட்டுக்கு விட்டுற வேண்டியதுதான் அவ்வளவுதான் சரிங்க 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 அது சில நேரத்துல என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு நம்மள வந்து நம்பிக்கை கம்மியா காட்டுதியா ஒருவேளை அந்த மாதிரி சமயத்துல சிலாவது இந்த நம்பிக்கையான கோட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது இல்லை அப்ப வந்துட்டு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து நம்ம நம்பிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா நம்ம கருத்து தேவையில்லையான்னு எப்படி இல்ல இப்ப நீங்க வந்து ஃபியூச்சரை பத்தி வந்து நீங்க அவநம்பிக்கையா இருக்கிறதும் கூட அவநம்பிக்கையும் கூட நீங்களா கொடுத்துக்கிட்டதான் அவநம்பிக்கை கொடுக்கறதுக்குள்ள நீங்க நல்ல நம்பிக்கை கூட கொடுத்துக்கலாம் இல்லைன்னா இறைவன் பொறுப்புல கூட விட்டுட்டு போயிடலாம் ஏதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனையான சூழ்நிலையை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது சரி ஆண்டவன் பொறுப்புல விட்டுட்டு நீங்க பட்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க
சரிங்க 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 அவ்வளவுதான் சரி ஓகே நன்றி மோகன் வேற யாராவது ஐயாவோட கேள்விகள் கேட்க விரும்புறவங்க